वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् देवकी परमानंदम् कृष्णं वंदे जगद्गुरुम् देवकी परमानंदम् சின்ன கீ போடக்கூடாது. தேவகி பரமா அங்க ஒரு ஹாஃப் செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். சரியா? வசுதேவ சுத்தம் தேவம். அப்ப இங்க கிருஷ்ணரை வந்து மூணு பிளேன்ல இப்ப பிரசன்ட் பண்ணி அவரை நம்ம வந்து தியானிக்கிறதுக்கும் நமஸ்காரிக்கிறதுக்கும் இந்த ஸ்லோகம் தரா. ஃபர்ஸ்ட் என்ன? வசுதேவ சுத்தம், வசுதேவருடைய குழந்தை. அப்புறம் என்ன? கம்சானூர மர்தனம். இப்போ வசுதேவ சுதம், தேவகி பரமானந்தம், இது ரெண்டுத்த சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஃபேமிலி விஷயம், ஓன் ஃபேமிலி. அவருடைய ஓன் ஃபேமிலி யாரு? வசுதேவர், தேவகி, நந்தகோபால், யசோதாமையா, பலராமன், பிளஸ் பிளஸ் பிளஸ். சரியா? ஒரு ஃபேமிலி மேனா எடுத்துட்டேனாக்க, சூப்பர் ஃபேமிலி மேன். அவரோட வைஃப் பேர் என்ன? ராதா, ருக்மிணி, சத்யபாமா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரியா? அப்படி அவர் வந்து வசுதேவனுக்கு பிறந்தவன், தேவகியோடைய பரமானந்தன். அப்போ பொதுவா நம்ம சொசைட்டில வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு, எஸ்பெஷலி பாரதம் எடுத்துட்டேன்னா, நாட்டுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை கொட்ட விட்டுருவான். இல்ல இல்ல, வீட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெளியில வராம செல்ஃப் சென்டர்டாவே இருந்துடுவான், தன்னோட ஃபேமிலி அது மட்டுமே இருந்துடுவான். இது ரெண்டுத்திலுமே வந்து ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கணும். நான் ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தேன், ஆனால் என் பையன் 12th ஃபெயில் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா, கவனிக்கலை. கவனிச்சதுக்கு அப்புறமும் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. கவனிச்சோமா? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, முதல்ல தன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தானம் கொடுக்கறதா இருந்தாலும், எது கொடுக்கறதா இருந்தாலும், நம்மளுடைய குஷலத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்றது. அதனால நாம நம்ம ஃபேமிலி இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நன்னா வச்சுக்கணும். அந்த நன்னா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதான் அடுத்த 5 இயர்ஸ் நான் வெறும் ஃபேமிலியே பார்த்து, அப்படி கிடையாது, பேரலாக பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் வந்து நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சேவை பண்ண யாருமே சொல்லலை. ஃபஸ்ட்டு வென் தி ஆக்சிஜன் லெவல் ட்ராப்ஸ் அண்ட் ஆக்சிஜன் மாஸ்க் வந்ததுன்னா யாருக்கு போட்டு விடணும்? முதல்ல நாம் முதல்ல போட்டுக்கணும், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணு. இது ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் போனவன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு யூ போட், நீ போடுற முதல்ல, அப்புறம் இன்னொருத்தனுக்கு போடு அப்படின்னு சொல்கிறா இல்லையா. ஃபஸ்ட்டு நீ இன்புற்று வாழ், நன்னாயிரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, சொசைட்டியில் போய் ஹெல்ப் பண்ண. அப்போ கிருஷ்ணருடைய லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் அவருடைய ஃபேமிலி வந்து பரம சௌக்கியமாக பண்ணார். என்ன பண்ணார்? தேவகியை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணார். தேவகி வசுதேவர் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமோ? குழந்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய குழந்தைய வந்து உடனே பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த அம்மாவுக்கு எப்படி அடிச்சுக்கும்? அப்புறம் என்ன, அந்த குழந்தை வந்து பிரைம் டார்கெட்டு, மாஃபியாவோட பிரைம் டார்கெட்டு. அப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தை இருக்கா போயிட்டு, எவ்ரி சிங்கிள் டே அந்த குழந்தை இருக்கா போயிட்டுத்தான்னு குழந்தைய பார்க்காம வாழது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா தேவகி. அப்படி அந்த தேவகியோடைய பரமானந்தனா இருப்பவனே. அப்புறம் என்ன, கம்சசானூர மர்தனம். கம்சனையும் சாரூனியனையும் அடிச்சு போட்டவன். முஷ்டிக்கனை யார் அடிச்சா? பலராமன் நடித்தான். இந்த கிருஷ்ணலீலாம் கொஞ்சம் அப்படி எப்படி சைடில் பார்த்துடணுன்னு. ஓகே, கம்சசானூர மர்தனம், இது வந்து சொசைட்டிக்கு அவர் பண்ணுறது. கம்சன் வந்து ஒரு அதர்மி, அந்த அதர்மி வந்து ரூலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏக்ரிக்கு வச்சு ஒரே குத்து நெஞ்சில் படார் கர்ணன், கம்சன் அவுட். அப்போது சொசைட்டிக்கும் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு கம்சன் மட்டும் இல்லை, பின்னாடி பாண்டவர்களுக்கும் துணை போனவன் ஸ்ரீகிருஷ்ணன். அப்புறம் என்ன இருக்கிற ஃபேமிலி?
தான் இருக்கிற ஏரியா மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டுக்கு குருவானவன். எதனால? எப்படி கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும், எப்படி ஜெகத்துக்கு அவர் குரு? அவருக்கு எவ்வளவு சிஷ்யா தெரியுமா கிருஷ்ணருக்கு? அர்ஜுனன் ஒருத்தன், பின்னாடி உத்தவன் ஒருத்தன், மேக்சிமம் ரெண்டு. அதுவும் கீதைக்கு வந்து ஓன்லி ஒன் ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சே கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஆள் உட்காந்துப்பான், ஸ்டே கமிட்டட் டு தி சப்ஜெக்ட். அப்போ ஆனா எப்படி அவர் ஜெகத்குரு ஆவாரு? ஏன்னா அவர் சொன்ன கீதை ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று, ஜெகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது அப்ளிகபிள். நான் கிறிஸ்டின் ஜி, கிறிஸ்டின்னா படி, உனக்கு அப்ளிகபிள், எப்படி அப்ளிகபிள் இல்லைன்னு மட்டும் சொல்லு, சொல்ல முடியாது அவளை. அப்போ ஜெகத்தில் எல்லாருக்கும் அப்ளிகபிள், நம்பர் ஒன். நம்பர் டூ, இன்னி மட்டும் இதை வந்து எல்லாரும் படிச்சுட்டும் இருக்கா, அப்ளிகபிள் ஓகே, பட் பிரவர்த்தியில் இருக்கா? இருக்கு. கிட்டத்தட்ட 5000 கலியாப்தி, இப்ப என்ன 5123 வருஷம் பிளவ சம்வத்சரம் இல்லையா? கலி எப்ப ஆரம்பிச்சது? கிருஷ்ணருடைய சொர்க்காரோகணத்திலிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கான். பிஃபோர் கிருஷ்ணா, ஆஃப்டர் கிருஷ்ணா, அதுதான் கணக்கு. அதை தான் அவன் காப்பி அடிச்சிருக்கான். என்னது? பிசி ஏடி அப்படின்னு. அப்புறம் இப்ப அதையும் மாத்தி காமன் ஏதா அப்படி இப்படின்னு ஏதோ மாத்தி ஏதோ குழப்பம் பண்ணி வச்சிருக்கான். அதோட போட்டோம். அப்போ கலியாப்தி 5000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் வந்து 100 பேர் வந்து இவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன்லையும் கீதை படிக்கிறா அப்படின்னா, த ட்ரூ ஜெகத்குரு கிருஷ்ணர் தான். ஒரு மண்டு அபஸ்மானம் கேட்டுதான் மகாபெரிவா பார்த்து, ஜெகத்குருன்னு நீங்களே பட்டம் வச்சுட்டேலா, உங்களுக்கு ஏன் ஜெகத்குருன்னு பேரு? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு அபஸ்மானம் இருக்கும். கேட்கறது தப்பு இல்லை, எல்லா கேள்வியும் என்கரேஜ் பண்ணும். இல்லைப்பா, நான் ஜகத்துக்கு குரு அப்படின்லாம் நான் நினைக்கல, ஆனால் இந்த ஜகத்தை நான் குருவாக வச்சுருக்கிறதுனால நான் ஒன்று வந்து பகுப்ரிஹி சமாசா, ஒன்று வந்து இன்னொன்று என்ன, துவந்த சமாசா, துவந்த சமாசா இல்லை, தத்புருஷ சமாசா. அப்போது அது போட்டோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஜகத்துக்கு குருன்னு சொல்லலாம், ஜத்தை குருவாக எடுத்துண்டவர் சொல்லலாம். ரெண்டுமே ஜெகத்குருன்னு எழுத முடியும் சாம்ஸ்கிருதத்தில். அதனால அதனால அவர் மகாபெரிவா. புரியுறதோ? அப்போ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, நிஜமாவே ஜகத்துக்கு குருவாக விளங்குபவர் ஸ்ரீ கிருஷ்ணன். இன்னைக்கு கூட பகவத்கீதா மட்டும் எடுத்துட்டோம்னா இட்ஸ் $1 million இண்டஸ்ட்ரி. தெரியுமா உங்களுக்கு? பகவத்கீதாவோட ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டு 10-15 வருஷமா பழப்பு நடத்துறவங்களாம் எனக்கு தெரியும். The insights into the Gita. அப்புறம் ஆக்சென்ட் மாற்றணும், இங்கே என்வாயர்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்கும், எல்லாருக்கும் ஜூஸ் இருக்கும், நீங்கள் ஜூஸ் குடிச்சுட்டே கிளாஸ் கேட்கலாம். இப்படி எல்லாம் பண்ணுறவாலும் இருக்கா? எல்லாம் என்ன, உபநிஷத்தை மில்க் பண்ணி கீதா கொடுத்தார், நம்மளால கீதாவை மில்க் பண்ணி பணத்தை பேங்க்ல போட்டுருக்கான். போட்டோம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. Subject is relevant and it is relevant for all in the world. அதனால கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.